வணக்கம், இது லத்தாவின் கதை நேரம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, ஒவ்வொரு கதையாக சொல்கிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு தொடர்ச்சியாக ஒரு தொடர்கதை மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணுற ஒரு சிறிய முயற்சி தான் இது. நான் இப்போ எடுத்துக்கிட்டது, இந்த தொடர்கதைக்கு நான் எடுத்துக்கிட்ட கதை வந்து பரமார்த்த குருவும் முட்டாள் சீடர்களும் அப்படிங்கிற ஒரு கதை. இது ரொம்ப நகைச்சுவையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் கேட்குறதுக்கு. இதில் உள்ள ஒவ்வொரு கதையையும் ஒவ்வொரு வாரமும் நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ முதல் கதை என்ன அப்படின்னா, ஒரு பெரிய மலை அடிவாரம் இருந்தது. அந்த மலை அடிவாரம் அது ஏதோ ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து ஒரு அழகான ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் 5 உதவாக்கரை பசங்க இருந்தாங்க. யாருன்னா, அவங்களுக்கு பேர் என்னென்னா முட்டாள், மூடன், மட்டி, மடையன், பேயன். இந்த 5 பேரும் எதுக்கும் உதவ மாட்டாங்க. இவங்க யாரும் அவங்க ஸ்கூல் பக்கம் தலை வச்சு கூட படுத்ததே கிடையாது. இவங்களோட பெற்றோர்கள்லாம் படின்னு இவங்கக்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, ஆனால் இவங்களுக்கு ஒரு எழுத்து கூட இவங்களோட மண்டையில் ஏறவே இல்லை. சரி, படிப்பு தான் இல்லை, ஏதாவது ஒரு வேலையாவது செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. உலக அறிவாவது இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவங்க எப்போவுமே முட்டாளாக, அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரியே முட்டாளாக தான் இருந்தாங்க. இவங்கக்கிட்ட யாராவது வந்து இந்த விஷயத்தை நீ செய்யாத, இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி சரி அப்படின்னு தலையை அடைச்சிட்டு முதல் வேலையை அந்த காரியத்தை தான் செஞ்சு அடி வாங்குவாங்க எல்லாருக்கிட்டையும். அவங்க அடி வாங்குறத பார்த்தா நமக்கு பாவமாக இருக்கும், ஆனால் அவங்க எதுக்கு அடி வாங்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க செய்கிற காரியங்கள்லாம் அப்படி தான் ஏடாகுடமாக இருக்கும். அடியை வாங்கிட்டு கல்லூலி மங்க மாதிரி நிற்பாங்க. அவங்க நல்லா வயிறுமுட்டை சாப்பிடணும், தூங்கி தூங்கி எழுந்திருக்கணும், இது மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் தெரிஞ்ச விஷயமும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பசங்களை வீட்டிலையே வச்சுக்கிட்டு இருந்தால் இவங்க இந்த உதவாக்கரைகளை வச்சுட்டு நம்ம என்னமே பண்ண முடியாது அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க, எங்கேயாவது போய் பிழைச்சிக்கோங்க போங்கன்னு அடித்து துரத்தி விட்டாங்க 5 பேரையும். இவங்க 5 பேரும் போய் ஒரு கிராமத்தோட எல்லையில் போய் உக்காந்துக்கிட்டாங்க. உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணனே இவங்களுக்கு தெரியல. அப்போது ஒருத்தன் சொல்கிறான், டேய் மூடா, இத்தனை நாள் வேலைக்கு வயிறு முட்டை சாப்பிட்டு நல்லா பொழுத கழிச்சோம், இனிமேல் சாப்பிட்றதுக்கு நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு நம்ம தூங்கிறதுக்கெலாம் எங்கடா போகிறது அப்படின்னு இந்த முட்டாள் கேட்டான். உடனே அந்த மூடன் சொன்னான், எங்கே போக, எப்படி போக, எந்த திசையில் போக, யாரை பார்க்க, எனக்கு ஒன்றும் தெரியல, நானே தவியோ தவின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ எங்கிட்ட வந்து கேட்குறியாக்கும் அப்படின்னு சொன்னான். ஒன்று இவா எல்லாம் என்ன பண்ணினா, நம்ம வீட்டில் 3 வேளையும் தின்னு தின்னு தூங்கிக்கிட்டு இருந்தோமே, இப்போ இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு ரொம்ப கவலையாக படுத்துட்டாங்க. அப்போ தூங்கினதுக்கப்புறமா வந்து இந்த மட்டின்னு ஒருத்தன் இருக்கான்ல, அவன் சொல்கிறான், டேய் பேயா, நம்ம இனிமேல் சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுறது, சாப்பிட்றதுக்கு நமக்கு உடம்பு கூட வளையாது, யார்ட்டையும் போய் பிச்சை கூட எடுக்க முடியாதேடா, நம்மெல்லாம் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவா, நம்ம பிச்சை எடுக்க முடியாதே அப்படின்னு. இவன் சொல்கிறான், ஆமாண்டா, நம்ம பிச்சை எடுக்க முடியாது, என்ன பண்ணுறது, எங்கேயாவது போய் எதையாவது திருடலாமா அப்படின்னு கேட்குறான். கேட்டவொன்னே இன்னொருத்தன் சொல்கிறான், ஏண்டா உனக்கு நல்லபடியாக இருக்கிறது பிடிக்கலையா, காவல்காரா கிட்ட மாட்டினீன்னா தர்ம அடி தான் கிடைக்கும், திருடுறான் நான் திருட்டு, வேறு என்ன பண்ணுறதுன்னு ஒழுங்காக யோசிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ இவ எல்லாம் என்ன பண்ண அப்படிங்கும்பொழுது மட்டிக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கிது. அவன் சொல்கிறான், டேய் மூடா, எனக்கு ஒரு யோசனை தோன்றுறது, பக்கத்து கிராமத்தில் பரமார்த்த குரு மடம்னு ஒரு மடம் இருக்குது, அங்கே ஒரு மடாதிபதி இருக்கார், நாம் தனியாக போய் பிச்சை கேட்டோன்னா யாரும் நமக்கு பிச்சை கொடுக்க மாட்டான், ஆனால் ஒரு மடத்தில் போய் சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோயே, மக்கள் தானாகவே வந்து எல்லாத்தையும் கொடுப்பா, நாம் அங்கே நிம்மதியாக சாப்பிட்டுட்டுருக்கலாம் அப்படின்னோடனே எல்லாருமா சேர்ந்து, ஆஹா என்ன அருமையான யோசனைடா இது அப்படின்னு சொல்லிட்டு பேயன் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான், சரி சரி தூங்குங்க, காலையில் எழுந்தோடனே நம்ம போயிடலாம் அப்படின்னு இவங்க 5 பேரும் நல்லா படுத்து தூங்கிட்டு எழுந்து அந்த பரமார்த்த குருவுடைய மடத்துக்கு போனாங்க. அந்த மடத்தில் இருக்கிறவர் வந்து குருவுக்கு பேர் பரமார்த்த குரு. அவர் இதே மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டாண்டியாக அந்த குருகுலத்தில் வந்து சேர்ந்தார். அவருக்கு படிப்பறிவு கிடையாது, அவரை உழைக்கிறதுக்கு சக்தி கிடையாது. அவர் வந்து அந்த மடத்தை பெருக்கி நந்தவனத்துக்கு பூவெல்லாம் போட்டு இப்படி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த குரு பண்ணுற பூஜையெல்லாம் அப்பப்போ பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். ஆனால் என்ன பண்ணினார் தெரியுமா, அவர் வந்த கொஞ்ச நாள்லேயே அந்த மடாதிபதிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ரொம்ப அவரோட சேர்ந்திருந்த உடனே அவர் அந்த மடாதிபதி இறந்த உடனே நான் தான் குரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரே மடாதிபதியாக மாறிட்டார். அதனால் இவர் வந்து என்ன பண்ணுவார், அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாரா, அதனால் அவருக்கு உடம்பு ஃபுல்லாக வியாதி, அவரால் எந்த வேலையும் பார்க்க முடியல. அவர் நமக்கு உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அவர் உட்காந்துருக்கிற நேரத்தில் இந்த 5 பேரும் நேராக அங்கே போய் காலடியில் போய் குருவே அப்படின்னு விழுந்துட்டாங்க.
உடனே பக்தர்களே நீங்களாம் எழுந்திருங்க, எதுக்காக வந்திருக்கேள் நீங்கள் அப்படின்னு கேட்குறார் அவர். உடனே இவ சொல்கிறா, குருவே நாங்கள் யாருமே இல்லாத அநாதைகள், ஆதரவே இல்லாதவா, எங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறா. உடனே இந்த குரு பார்க்குறாரா, நமக்கு சரியான ஆள் கிடச்சிதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ நானும் இந்த மடத்துக்கு அப்படி தான் வந்தேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த மடத்தில் நான் உங்களை சேர்த்துக்கிறேன், நீங்கள் போய் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க அப்படின்னு சொன்னால். அவ்வளோதான் இவங்களுக்கு கேட்கணுமா, சும்மாவே சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் கிடச்சிதுன்னா. உடனே இவங்க வந்து என்ன பண்ணால், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் நீங்கள் வாயால் சொல்கிற கட்டளையெல்லாம் நாங்கள் எங்கள் தலையால் எடுத்துக்கிட்டு செய்வோம் குருவே, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வோம் குருவே அப்படின்னு எல்லாம் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நேராக போய் நல்லா மூக்கு பிடிக்கி சாப்பிட்றாங்க. அங்கே போனோன்னா, ஆஹா, எவ்வளோ நெய் மணக்கும் உணவுகள்லாம் இருக்கு, நம்ம இனிமே இந்த இடத்த விட்டு நம்ம போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அங்கே அப்படியே போய் செட்டில் ஆகிடுறாங்க அந்த ஆசிரமத்தில். இந்த கதையை இன்றைக்கி நான் இந்த இடத்தோடு நிறுத்துகிறேன். ஆசிரமத்தில் செட்டில் ஆன அந்த பரமார்த்த குருவுடைய சிஷ்யர்கள் அதை மேற்கொண்டு அவள் பண்ணுற நகைச்சுவைகள் என்னென்ன, அவள் எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கிறத அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நாம் தொடர்வோம். இது லத்தாவின் கதை நேரம். வணக்கம்.